ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மேடிசன் ரிவ்யூ. இந்த மூவி ரிவ்யூவில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, அப்படி சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்துட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கங்க. இந்த சேனல் வளர்கிறதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட் இதுவாக தான் இருக்கும். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்க சேவஸ்ன்ற ஒரு பொண்ணு மல்டிவர்ஸ் லெவலில் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி அந்த போர்ட்டல் மூலயமா மல்டிவர்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணக்கூடிய சக்தி இருக்கும். இவங்க எந்த யூனிவர்ஸுக்கு போனாலும் அங்கே இருக்க ஒரு மேஜிக்கல் கிரீச்சர்னால தாக்கப்பட ஒவ்வொரு யூனிவர்ஸாக தப்பிச்சு நம்ம டாக்டர் ஸ்டேஜ் இருக்க யூனிவர்ஸ்க்கு வந்துடுறாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆக்டோபஸ் மாதிரி ஒரு மேஜிக்கல் கிரீச்சர்னால இவங்க தாக்கப்பட டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் உள்ளே போந்து இவங்களை காப்பாற்றி, இந்த கிரீச்சர் ஏன் உன்னை கொல்ல வருதுன்னு கேட்க, இது என்னை கொல்லலாம் வரல கடத்த தான் வருது, இவங்கெல்லாம் அடியாள், இதுக்கு பின்னாடி மாஸ்டர் மைண்ட் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்ல, ஸோ நீ வா இங்கே இருக்காத உனக்கு ஆபத்துன்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாருன்னா காமராஜிக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, ஸோ நமக்கு ஹெல்ப்புக்கு யாராச்சும் வேணும்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு வாண்டா கிட்ட ஹெல்ப் கேட்க, நீ அந்த பொண்ணை என்கிட்ட கொண்டு வந்து விட்டுரு, நான் உன்னை உயிரோடு விட்டுறேன்னு சொல்ல, அப்போ தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு புரிய வருது இதுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்டே வாண்டாதான்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, அமெரிக்க சாவிஸை ஏன் வாண்டா துரத்துறாங்க, வாண்டா கிட்ட இருந்து அமெரிக்க சாவிஸை டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் காப்பாத்தினாரா இல்லையா, கிளைமேக்ஸில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தோட பாஸ்ட்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸை சொல்லியாகணும். அது எலிசபெத் ஓல்சனாக இருந்தாலும் சரி, பெனடிக்ட் கம்பர்பச்சாக இருந்தாலும் சரி, அமெரிக்க சாவிஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த படத்தில் ரொம்பவே நீட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எலிசபெத் ஓல்சன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வேறு லெவலில் ஆக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா வாண்டாவோட அந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு சீக்வன்ஸ் தான் இருக்கும், ஆனால் வர்ற சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை விட்டு நீங்கள் வெளியே வரும்போது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் உங்கள் மனசில் நிற்கிறாரோ இல்லையா, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வாண்டா அவங்களோட மனசில் நிற்பாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வாண்டாவோட சீக்வன்ஸ் எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த படமே பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்னு வைக்கிறத விட வாண்டா மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்னு வச்சிருக்கலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கூட வாண்டாவோட சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். பெனடிக்ட் கம்பர்பச்சும் வாண்டாவுக்கு ஈக்குவலாகவே நடிச்சிருப்பாங்க. நிறைய கான்வர்சேஷன் இருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துருந்தாரு. இந்த படமே பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸ்ன்றப்ப ஒவ்வொரு மல்டிவர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருப்பார், அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு என்னென்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை இவர் போய் பார்க்கும்போது அவங்கள்ட்டிருந்து இவர் எந்த மாதிரி கற்றுக்கிட்டு இவரோட அந்த ஒரு பவர் ஸ்டேஷனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பில்ட் ஆகும். கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். ஜாம்பி டாக்டர் ஸ்ட்ரேஞ்சிலேருந்து பிளாக் ஃபிரிஸ்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வரைக்கும் ரொம்பவே நீட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட அவ்வளோ அழகாக கேப்சர் பண்ணி நடிச்சிருப்பார். அமெரிக்க சாவிஸும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரோலை நீட்டாகவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய பேருக்கு அமெரிக்க சாவிஸ் பார்த்தீங்கன்னா க்ரஷ்ஷாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அவங்களோட பவர் என்னன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ரிவீல் பண்ணலை, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொடுத்த பர்ஃபார்மன்ஸை அவங்க ரொம்பவே நீட்டாக பண்ணியிருந்தாங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா கிறிஸ்டினா இருக்கட்டும், வாங்கா இருக்கட்டும், இல்லை ஜிஜோஃபர்னு சொல்லிட்டு எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே நீட்டாக இருந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வாங் ரெண்டு மூணு அந்த ஹியூமர் சீன்ஸ் வரும், அது அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆனாலும் நார்மலாக டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்தில் வாங்க இந்த அளவுக்கு ஹியூமர் பண்ணுவாரோ இந்த படத்துலையும் அந்தளவுக்கு ஹியூமர் பண்ணியிருக்காரு. ஒரு சாஸ்திர சுப்ரீமை பார்த்து வணங்கணும்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு சீனில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அதை கண்டுக்காமல் போனாலும் கிளைமேக்ஸில் வணங்கிட்டு போகிற சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஹார்ட்டடான ஸ்டோரி தான், ஸ்டோரி வைஸ் சிம்பிளாக இருந்தாலும் அதுவும் நல்லாவே இருந்துச்சு. படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் சிக்ஸ் ஹவர்ஸ் சிக்ஸ் மினிட்ஸ் ஓடுது, கிரெடிட்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் இருக்கும். ஆனால் படம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே போர் அடிக்கலை. ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லேக் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் படம் பார்த்தீங்கன்னா விறு விறுன்னு போயிட்டே இருக்கு. படம் பார்த்தீங்கன்னா படம் நெடுகலையே ஆக்சிடென்ட் சீக்வன்ஸை வச்சு தெரிக்க விட்டுருந்தாங்க. ஒவ்வொரு ஆக்சிடென்ட் சீக்வன்ஸும் ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லைன்ற அளவுக்கு ரொம்பவே நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா வாண்டா கிட்டேருந்து அமெரிக்க சாவிஸும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் தப்பிச்சு மல்டிவர்ஸ் லெவலில் ட்ராவல் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ட்ரைலர்லேயே அந்த சீன் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேனோட ரெஃபரன்ஸும் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ ஸ்பைடர் மேனை கிண்டல் பண்ணியும் நிறைய விஷயங்கள் வச்சுருப்பாங்க. அந்த மல்டிவர்ஸ் லெவலில் ட்ராவல் பண்ணும்போது ஸ்பைடர் மேனோட அந்த ஸ்பைடர்வர்ஸ் மூவி அங்கங்கே ஞாபகம் வந்துட்டு போகும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. டெக்னிக்கல் டீமை இந்த படத்தில் அடிச்சிக்கவே முடியாது. இந்த படமே பார்த்தீங்கன்னா சுற்றியுமே சிஜியை வச்சு தான் எடுத்திருக்காங்க. அது விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், எஸ்எஃப்எக்ஸாக இருக்கட்டும், ஓவரால் சவுண்ட் டிசைனிங்னு சொல்லிட்டு ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு.
இந்த படத்தோட சவுண்ட் டிசைன் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. படத்தோட மியூசிக் டைரக்டர் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த ஜஸ்டிஸ் லீக் அப்புறம் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டுருதான், இந்த படத்துக்கும் போட்டிருக்காரு. ஸோ இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா வெறித்தனமா மியூசிக் போட்டிருப்பாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அங்கங்க சின்ன சின்ன ஹாரர் எலிமெண்ட் வச்சிருப்பாங்க. பெரியவங்க அந்த ஹாரரை பார்த்து அந்த அளவுக்கு பயப்படலனாலும் சின்ன குழந்தைங்க பயப்படுற அளவுக்கு நிறைய ஜம்ப் கட்ஸ் இருக்கும். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் சாம்ரமே அப்படின்றப்பயே ஹாரருக்கு பஞ்சம் இல்லைன்னு தோணுச்சு. ஏன்னா ஈவில் டெட் அப்படின்ற ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸை கொடுத்தவருக்கு இந்த படத்தை ஆர்டேட்டடாக கொடுத்துருந்தா இன்னமுமே பார்த்தீங்கன்னா ஹாரர் எலிமெண்ட்டை உள்ளே வச்சிருப்பாரு. ஆனால் இது PG-13 இருக்கணும், ஏன்னா மார்வல் மூவி அப்படின்றப்ப ரொம்பவே ஹாரர் காட்ட முடியாது. ஸோ PG-13 இருக்கணும், அதே சமயத்தில் ஹாரர் எலிமெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு விஷயத்தையுமே பேலன்ஸ் பண்ணி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹாரர் எலிமெண்ட் கொடுத்துருப்பாரு. அது அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த ஹாரரை நம்மக்கிட்ட கடத்துறது இந்த படத்தோட மியூசிக் தான். ஸோ மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ டெக்னிக்கலில் பொறுத்த வரைக்கும் மார்வலை அடிச்சுக்க முடியாது. ஸோ இந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் நான் எந்த ஒரு ஸ்பாய்லரும் சொல்லலை, இதுக்கப்புறம் நிறையா ஸ்பாய்லர்ஸ் வரப்போகுது. ஸோ ஸ்பாய்லர் இல்லாமல் இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ எனக்கு ஸ்பாய்லர் வேணாம், நான் படம் பார்த்துட்டு வந்தே ரிவ்யூ பார்த்துக்கிறேன் அப்படின்றவங்க இந்த வீடியோவை இதோட ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ ஸ்பாய்லர் அலர்ட், சில ஸ்பாய்லர் சொல்ல போகிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வாண்டா அமெரிக்க சாவஸை தொடர்த்துறது மல்டிவர்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய அவங்களோட பசங்களோட இவங்க போய் இருக்கணுன்றது தான். இந்த ஒரு யூனிவர்ஸை அவங்க விட்டுட்டு வேறு ஒரு யூனிவர்ஸுக்கு போகிறதுக்கு அமெரிக்க சாவஸோட அந்த மல்டிவர்ஸ் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுற சக்தி வேணும்னு சொல்லிட்டு தான் அவங்கள துரத்துவாங்க. அவங்கள துரத்துகிற அந்த ஒவ்வொரு சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக எடுத்திருப்பாங்க. டார்க் ஹோல் மேஜிக்னு சொல்லிட்டு சில விஷயங்களை காட்டுவாங்க. அந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ விஷுவலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரீட்டாகவே இருக்கும். ஸ்டோரி லைட் ஹார்ட்டட் ஸ்டோரியாக இருந்தாலும் ஸோ அது சொன்ன விதமும் சரி ரைட்டிங்கும் சரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட கேமியோ வருதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறையவே விஷயங்கள் பார்த்துருந்தோம். இந்த படமே பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸ் அப்படின்றப்ப ஏகப்பட்ட டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் காட்டுவாங்க. ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் காட்டும்போது ஏகப்பட்ட அவெஞ்சர்ஸாக இருக்கட்டும் இல்லை சூப்பர் ஹீரோஸையும் காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷனோடு போனோம். ஆனால் உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இந்த படத்தை போய் பாருங்கள். ஏன்னா நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி அவங்க வராங்கன்னு சொல்லியிருந்தோம். அதில் கொஞ்சம் பேர் தான் வர மாதிரி இருக்கும், மற்றவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு யாரையுமே கூட்டிகிட்டு வரல. ஆனால் எதிர்பார்த்த விஷயங்களில் சில விஷயங்களை பூர்த்தி பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சர்ப்ரைஸ் கேமியாவும் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இலுமினாட்டி குரூப்பை காட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் எக்ஸுக்கும் வாண்டாவுக்கும் மைண்டில் ஒரு சண்டை நடக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. அந்த மைண்ட் லெவலில் பண்ணும்போது பாண்டாவை இப்படி ஒரு சின்ன டக்குன்னு ஒரு ஜம்ப் கட்ஸ் மாதிரி ஹாரரில் காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கேமியோ விஷயத்தில் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு போகாமல் கம்மியான எக்ஸ்பெக்டேஷனோடய போகுங்க. நிறைய சர்ப்ரைஸான விஷயங்கள் கொடுத்துருந்தாலும் சில எதிர்பார்ப்புகள் எதிர்பார்த்த விஷயங்கள் கொஞ்சம் இல்லை. ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டே போங்க. ஸோ இந்த படத்தோட பிரச்சனை என்னென்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படமே பார்த்தீங்கன்னா வாண்டா கிட்டேருந்து அமெரிக்க சேவஸை காப்பாற்றுறது தான் இந்த படத்தோட ஸ்டோரியே. ஆனால் அமெரிக்க சேவஸ்க்கு என்ன பவர் இருக்குது, அவங்கள்ட்ட இந்த மல்டிவர்ஸ் ஓப்பன் பண்ணுற பவர் தான் இருக்கா, அவங்க இது எப்படி ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு பேக் ஸ்டோரியுமே சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க யார் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்ற அந்த ஒரு பேக் ஸ்டோரியுமே அந்தளவுக்கு ஒரு டீட்டெயிலாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க எமோஷனல் ஆகும்போதும் சரி அழுகும்போதும் சரி அந்த ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். கடைசியில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவரோட பவரை நீ இப்படி வெளிப்படுத்துன்னு சொன்னாலுமே அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சீக்வன்ஸில் முடிஞ்சிருச்சோன்னு தோணுச்சு. ஸோ அவங்களோட அந்த ஒரு பவரை இன்னும் கொஞ்சம் காட்டியிருக்கலாம், டீட்டெயிலாக காட்டியிருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ சிம்பிளாக காட்டிட்டு முடிச்சிட்டாங்களோன்னு தோணுச்சு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வாண்டாவுக்கு உண்டான அந்த ஒரு இம்பார்ட்டன் அந்த ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுத்த அளவுக்கு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு அந்த அளவுக்கு இல்லையோன்னு எனக்கு பர்சனலாக தோணுச்சு. அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆனாலும் ஒரு பிரைம் அளவுக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சாக காட்டுவாங்கன்னு சொல்லி இந்த படத்தில் நினச்சேன். ஆனால் கடைசி வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவரோட பவரை ரொம்பவே கம்மியாக யூஸ் பண்ணாரோ ரொம்பவே கம்மியாக காட்டிட்டாங்களோ ஹல்கு மாதிரி ரொம்பவே பவரை கம்மி பண்ணி காட்டிட்டாங்களோன்னு தோணுச்சு. ஸோ எனக்கு பர்சனலாக நான் ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஃபேன், இன்னும் கொஞ்சம் அவரோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாமான்னு தோணுச்சு. இதெல்லாம் தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். மார்வல்ஸ் மூவிஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு வித்தியாசமான ஒரு ஜானரை கையில் எடுத்திருக்காங்க ஹாரர் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மூன் நைட்டில் வயலன்ஸை கையில் எடுத்திருப்பாங்க, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் ஹாரரை எடுத்திருந்தாலும் இந்த படமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஃபேன். ஸோ எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஸோ நீங்களும் பாருங்கள், முக்கியமாக இந்த படத்தை 3D-ல பாருங்கள்.
அந்த 3D பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இருக்கிற அந்த விஷுவல் ட்ரீட்டே தனியாக இருக்கும். மல்டிவர்ஸ் லெவலில் அவங்க ட்ராவல் பண்ணும்போது அந்த ஒரு சில சீக்வன்ஸ்லாம் வரும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடல் கண்டென்ட்டோ இல்லை வயலன்ஸ் கண்டென்ட்டோ இல்லை, ஆனால் ஹாரர் எலிமெண்ட் அந்த ஜம்ப் கட்ஸ் சில சீன்ஸ் வரத்தான் செய்யுது. ஸோ குழந்தைங்களோட பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் பயப்பட சான்ஸ் இருக்குது, மற்றபடி நீங்கள் குழந்தைங்களோடய பார்க்கலாம். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் பார்ட் எந்த அளவுக்கு விஷுவல் ட்ரீட்டாக இருந்துச்சோ இந்த படமும் அதுக்கு சலச்சிதலான்ற அளவுக்கு விஷுவலாக ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க. ஸோ டைம் கிடைச்சா கண்டிப்பாக இந்த படத்தை வாட்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 2 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஒர்த்தபுளாக இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுட்டு பக்கத்தில் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு வீடியோ உங்களுக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன மாசாருங்க, கெத்தாருங்க, எப்போவுமே சந்தோஷமாக இருங்க.